ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஒன் நிமிஷத்தில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். சட்டம் பார்த்தலாம். மார்க்கெட்டில் வந்து அதிகமாக பவுன்ஸ் ஆன இடம் வந்து இந்த இடம் பவுன்ஸ் ஆயிருக்கு. அதில் 42,200 வந்து எடுத்துக்கலாம். 45,500 வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல்ஸ் வந்தால் ஒரு ரிஜெக்ட் நடக்குது. சென்டர் பாயிண்ட் 43,000 இருக்குது. ஓகே, இந்த லெவல்ஸ் இருக்குல்ல, நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டால் ஆரம்பிதுனா அயன் கவுண்டர் இதோடைய ஸ்ட்ரைக்கும் இதோடைய ஸ்ட்ரைக்கும் செல் பண்ணிக்கிட்டு இதோடைய இதுக்கப்புறம் உங்கள் இருக்க ஸ்ட்ரைக்கும் இந்த ஸ்ட்ரைக்கும் வந்து பை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சொல்ல போகிறேன் எப்படின்னு, இது வந்து சென்சிபிள் வந்து 42,500 செல் பண்ணிவிட்டு 42,000 பில் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கம் வந்து 43,500 வந்து செல் அடிச்சுட்டு 44,000 வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து சம் ப்ரோக்கர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த ப்ரோக்கர் அலோவ் பண்ணுறாலும் அந்த ப்ரோக்கரில் போய் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு 4,000 வரையும் ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 4,000 8% ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து மொத்தமாக பார்த்தா ஒரு 50,000-60,000 இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக ரிஸ்க் வந்து 8,000 இருக்குது. 2:1 வந்து ரிஸ்க் ரிவார்டாக இருக்குது. இப்படி இருக்குள்ள நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் பவுண்டு அதிகமாக ரேஞ்சும் கிடைக்குது. 42,300 இங்கே வந்து 42,600 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு 50 கேபிட்டல்லே நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது வந்து எப்போ டிப்ளை பண்ணால், ஃப்ரைடே அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் வந்து டிப்ளை பண்ணோம். சாட்டர்டே சண்டேல வந்து உங்களுக்கு 2 டைம் டிக்கியில் வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1,000 ப்ராஃபிட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த பக்கம் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே முடியக்குள்ளே உங்களுக்கு 4,300 வரையும் ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பைரி வரையும் வெயிட் பண்ண தேவை. நடுவில் வந்து ஸ்டாப்லஸ் ஒரு 1,000 வச்சு போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப்லஸ் ஒரு 1,000 ஆச்சுன்னா வெளியே போயிருங்க. டார்கெட் வந்து ஒரு 2,000-3,000 வைங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் முடியும். அது முடிஞ்சுனா எனக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.